கேரள ஆளுநர் திரு சதாசிவம் தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறாரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா காலமாகியிருக்கிறார், உங்களுடைய நினைவுகள்? என்னை பொறுத்தவரையில் நான் வழக்கறிஞராக இருந்த போதே அம்மா அவர்களை தெரியும். அவர்கள் காலத்தில் தான் நான் அரசாங்க வழக்கறிஞராக இருந்து 95 இறுதியில் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் வந்து ஒரு ஏழைகளுக்கும் மிகவும் பின்தங்கிய மக்களுக்காக தமிழகத்தில் சில முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இந்தியாவிலேயே அந்த பின்தங்கிய மக்களுக்காக சில சலுகைகளை வழங்கிய முதலமைச்சர்களில் இவர் தலையாயவர். மிகவும் புத்திசாலியானவர். எனக்கு நான் வழக்கறிஞராக இருந்தபொழுது நிறைய சட்ட நுணுக்கங்களை அவர்களுடன் கலந்து பேச எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்களுடைய இழப்பு தமிழக மக்களுக்கும் அன்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பேரிழப்பாகும். காவிரி விவகாரம், முல்லை பெரியார் விவகாரம் போன்ற மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதில் சட்ட ரீதியாக போராடியவர் ஜெயலலிதா. அந்த அடிப்படையில் அவருடைய சட்ட ரீதியான போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து கண்டிப்பாக அவர்களுடைய ஒரு அறிவு நுணுக்கத்தில் சட்ட வல்லுநர்களுடன் அவர்களே கலந்து ஆய்ந்து அந்த தக்க தருணத்தில் உச்ச நீதிமன்றத்திலும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து எடுத்த முடிவினால்தான் இன்று பல பிரச்சனைகள் நமக்கு தமிழகத்துக்கு சாதகமாக அமைந்துள்ளன. அதற்கெல்லாம் முன்னோடி உரிமை கொண்டாடக்கூடிய பெருமை அவர்களுக்கு இச்சாகும்.